वेलकम टू माय रूम। ओके ना இப்போ வந்து ரூம் ஃபர்ஸ்ட் இருந்த ரூமுக்கும் இப்போ உள்ள ரூமுக்கும் இந்த டிஃபரன்ட் மட்டும் நீங்க பாருங்க. பெட் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இங்கெல்லாம் ஒரு இது இல்லை. இங்கே வந்து நம்ம லாண்ட்ரி பேக் மட்டும் இருக்குது. இது வந்து நம்ம ஹயானோட விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். மற்றபடி இங்கே பாருங்கள், ரூம் வந்து இப்போ சூப்பராக நீட்டாக மாறிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ரூமில் வந்து நான் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இல்லை இப்போ காமிக்கிறேன். சாரி, என்னென்ன பொருட்கள் இல்லை, நான் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வாசல். வாசல்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூமுக்கான வாசல். பாத்ரூம்லேயே ஒரு லாங் ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் மட்டும் ஒதுக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மேலே வந்து எல்லாமே தைலம் இருக்குது தெரியுமா, ஆயில் அந்த மாதிரிப்பட்ட எல்லா ஐட்டமுமே இருக்குது. இது வந்து என்னென்னா காயத்ரி மீனின்னு சொல்லுவோம்ல, அது ஹயா ஏதாவது கீழே ஏதாவது விழுந்துட்டால் நம்ம ஒன்று போடுறதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு வேணுமேங்கிறதுக்காக. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வஸ்தர் தைலம். அப்புறம் இது வந்து சோப்பு தைலம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தலைவலிக்கு போடுறது. அதுக்கு பிறகு வந்து வேக்ஸ் ஆயில். அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு இதே மாதிரிப்பட்ட சோப்பு தைலம். இது வந்து விக்ஸ். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கத்திரிக்கோள் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வெளியில் எங்கேயா போகிறோன்னா நம்ம உடனே எடுக்கிறதுக்காக சின்னதாட்டு ஸ்லைடு அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு நேர் கீழே பார்த்திங்கன்னா தலையில் தேய்க்கிறதுக்காக எண்ணெய். இது வந்து ஹேண்ட் வாஷுக்காக தந்துருந்தது. நான் அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கருத்த முந்திரி சொல்லணும்ல, ட்ரை ஃப்ரூட். இது வந்து எதுக்காகனா நான் வந்து டெய்லியும் மார்னிங் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு அப்புறம் நான் மார்னிங் தான் சாப்பிடுவேன். அப்புறம் இதுக்கு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாமே நான் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நட்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வேறு தட்டி வைக்கணும். அப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன உண்டியல். நம்ம வந்து கான்ஸ்டீலு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த உண்டியல். ஸோ இந்த உண்டியல் வந்து சில்லற பைசா அதெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா இதில் போடுவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொசுவத்தி. கொசுவத்தி ஓகே, இப்போ இந்த இவ்வளோ இடத்துல இதான் இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெர்ஃப்யூம் தான். இது வந்து ஃபாகு. உமன்ஸுக்குள்ளதும் இருக்குது, மென்னுக்குள்ளதும் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே நம்மளோட ஸ்ப்ரேஸ் தான். எல்லாமே அங்கே அப்ராட்லேருந்து அண்ணன்லாம் கொடுத்து விட்டது தான் இது எல்லாமே. அப்புறம் இது வந்து பவுடர். இதுக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பேபி வைப் இருக்குது தெரியுமா அது. ஆனால் நான் வந்து இதை வந்து மோஸ்ட்லி ஹயானுக்கு நான் யூஸ் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டேன். இது நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா நம்ம இந்த மாதிரி கிளாஸ் மிரர் ஏதாவது துடைக்கிறதுக்காக தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது இவங்களோட மணி பர்ஸு. இது இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து சின்ன டப்பா கிடச்சதா, அதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சைடில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த சீப்பு ஆயின்மெண்ட்டு அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இதில் போட்டிருக்கேன். கிளிப்பு அது இப்போ இதில் இருக்குது. அப்புறம் இதுக்கு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் இருக்குது. சில டைம் ப்ரெட்டு கூட நான் சாப்பிடுவேன். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகருன்னு தான் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து சுகர் இல்லை, சுகர் மாதிரி. இதில் வந்து பிஸ்கட் கிடைக்குது. பிஸ்கட் வந்து சில டைம் ஹயானுக்கு தேவைப்பட்டோம், நாங்களும் சில டைம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஹயானுக்கு பாலில் வந்து காலையில் எந்திரிக்கும் போது பால் குடிக்கும்போது அதில் சீனி சுகருக்காக பல சீனி போட்டிருக்கு. அப்புறம் இது என்னென்னு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கொண்ட கண்டை சொல்லணும்ல, இது எதுக்குன்னா இதுக்குன்னா இவங்க வந்து டெய்லியும் காலையில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே இப்போ இங்க இந்த உள்ள இடத்துலயும் இதுதான் இருக்குது பாருங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இவ்வளவுதான் இருக்கு சரி சரி அப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன் இந்த கம்பு எதுக்கு அப்படின்னா நான் ஹயானுக்காகவே மேட் பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் இந்த இதில் நான் இன்னும் அவனை இன்னும் அடிக்கலை ஆனாலும் கொஞ்சம் பயம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டேபிளில் இவ்வளோ தான் இருக்குது நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு நேர் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு சின்ன ஸ்டூல் இருக்குது அதை நான் இதில் வச்சுருக்கேன் இந்த ஸ்டூலில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுருப்பேன் சில டைம் உட்காரணும்னா கூட நான் இதில் வச்சுருப்பேன் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஆப்பிள்ஸ் மட்டும் இதில் இருக்குது நான் ஃபஸ்ட்டு நம்ம பெட்டில் கொஞ்சம் ஆப்பிள் பார்த்தோம்ல அதுதான் இப்போ இதில் வந்து கிடைக்குது ஓகே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வியூ தான் இங்கே வந்து ட்ரைபாட் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன டேபிள் இதில் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரான் நம்மளோட டெய்லி ஓதி தொழுறதுக்காக குரானும் அப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சுருக்கேன் நம்ம ஸ்டிச்சிங் மிஷின் அப்புறமா அதுக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா கெட்டில் வச்சுருக்கேன் அந்த கெட்டில் வந்து மாதிரி சூடு தண்ணி வேணும் ஹயானுக்கு சூடு தண்ணி தான் வேணும்னா இங்கே இருந்து இந்த பிளக்கில் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ அப்போ அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக அங்கே இருக்குது அப்புறம் இந்த இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பையில் வந்து ஹயானோட மெடிசின்ஸ்லாம் அதில் இருக்குது இது வந்து லேப்டாப்பு இந்த இதுலேருந்து நேர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் பெட்டு போட்டிருக்கேன் பெட்டு வந்து நம்ம வாசலுக்கு நேராக தான் நமக்கு வந்து பெட்டு இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பால்கனி இப்போ எனக்கு வந்து பால்கனியை வந்து திறந்து காணிக்க முடியாது ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குது நைட்டு 12 மணிக்கு சாரி நைட்டு 2 மணிக்கு ஸோ இப்போ நைட்டாக இருக்கும் அதனால் வெளியே நான் திறந்து காணிக்க முடியாது ஆனால் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சாரி மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் ஆகுது நான் வந்து அப்போ நேற்று நைட்டு வந்து ரூம் டூர் பண்ணும்போது எனக்கு இதை ஓப்பன் பண்ணி காணிக்க முடியாது ஏன்னா ஃபுல்லாக எப்படியுமே இருட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போ வந்து பகலில் நான் உங்களது பால்கனி கதவை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்க போகிறேன் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுதான் என்னோடய பால்கனி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது தான் இது வந்து எங்கள் ரூமில் உள்ள ஒரு சின்ன பால்கனி இன்னொன்று வந்து அங்கே வெளியில் இது வந்து இது பெரிய பால்கனி அதை நான் ஹோம் டூர் போடும்போது காமிக்கிறேன் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தான் நம்ம 2-3 பேர்லாம் நிற்கலாம் பாருங்க வெளியில் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு ஆப்போசிட் வீட்டில் பாருங்க சின்ன பால்கனி என்ன இருக்குது பெருசு இதுதான் வெளியே இருக்கிற எங்களோட பால்கனி இப்போ நம்ம ஓகே நம்ம இப்போ பால்கனிலேருந்து உள்ள ரூம் வியூ நம்ம இப்போ பார்க்கலாமா பாருங்க ரூம் வியூ இது வந்து கொஞ்சம் பகல் நேரம் மட்டும் லைட்டாக திறந்து போடுவோம் இப்போ எல்லா ஏசி எதாவது போடுறதா இருந்தால் க்ளோஸ் தான் மற்றபடி சில டைம் ஹயான்லாம் இருக்கும்போது நம்ம திறந்தான் போடுறது இப்போ நமக்கு வந்து ஏசி ஓடுது ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ எனக்கு வந்து பால்கனி கதவுக்கு பக்கத்துலேயே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் அந்த வாசலுக்கு நேராக நான் வந்து பெட்டு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பெட்டு வந்து இங்கே தான் கிடந்தது சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன் அங்கேயும் ஒரு இந்த மாதிரி ஏதாவது சார்ஜெல்லாம் போடுறதுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க அப்புறமா ஃபஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி பெட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து அங்கே தான் இருக்குது இங்கே நமக்கு மேலே கிடையாது ஸோ எங்களை இங்கே பெட்டில் படுக்கிறதுக்காக ஃபேன் வந்து இங்கே ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது
இதுக்கு பக்கத்துலேயே ரெண்டு சேர் போட்டிருக்கோம். இது ஏதாவது உட்காரணுன்னாலும் உட்காரலாம். நம்ம மோஸ்ட்லி இது உட்கார்றத விடையும் நிறைய அழுக்கு துணியெல்லாம் போடுறதுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட கபோர்டு. நம்ம சாரீ வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சுடிதார் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஹேங்கர்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த இது, அதுக்கு நேர்கீழே பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஹயான் பிறந்தப்போ அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த கூடை இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹேலியை போடுறதுக்காக இந்த கூடை இருந்துச்சு. இப்போ ஹயானோட அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் போடுறதுக்கு இப்போ இந்த இது இருக்குது. ஓகே, இப்போது இங்கே வந்து என்னடா ஹயான் எங்கேன்னு ஹயான் இப்போ என் அம்மா வீட்டில் நிற்கிறான், இப்படிலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் இருந்தானா செட் ஆவான்னு சொல்லி தான் அங்கே விட்டுட்டோம். ஓகே, இப்போ ஓவரால் வியூ பாருங்கள். எங்களை ரூம் வந்து க்ளீன் பண்ணால் ரெண்டு நாள் தான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறமா நார்மல் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அதே மாதிரி ஆயிரும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எப்பவும் இருக்காது. இப்போ தான் அந்த மாதிரி ஓவராட்டு இருந்தது, இல்லாட்டா அந்த அளவுக்குலாம் இருக்காது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கிடந்தது ரொம்ப ஓவராகி போச்சு. ஓகே, இதுதான் எங்களோட ரூம். ஓகே, நான் முக்கியமாக இந்த ரூம் டூர் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர்கிட்ட வந்து ரூம் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து ரூம் வேறு மெஸ்ஸியாக இருந்தால் அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த டூர் போடலான்னு சொல்லி தான் இப்போ நான் இந்த டூர் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் டூர் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரூமில் நம்ம மற்ற இது மாதிரி எல்லாம் ஓவராட்டு இல்லாட்டாலும் கொஞ்சம் எங்களுக்கு சில விஷயங்கள் அது மட்டும் தான் இங்கே இருக்குது. இன்ஷால்லாம் இன்னும் கொஞ்சம் போப்போம். இந்த ரூம் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். அப்புறம் நினைப்போம் என்னத்துக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். சரி, ஓகே, இது உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். இது என்னோடய மேரேஜுக்கு வேண்டி என் நேமும் அவங்களோட நேமும் வச்சு இதில் எழுதியிருந்து இப்போ இல்லை வெறும் இல்லை ஏ மட்டும் தான் இருக்குது. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னோடய ஹயான் தான். ஹயான் வந்து இது எல்லாத்தையுமே பிடுங்கி பிச்சு எரிஞ்சிட்டான். அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹயான் அண்ட் அதில் மிரா அப்படின்னு இருக்குது. ஹயான் வந்து நம்ம ஹயானோட நேமு. ஃபஸ்ட்டு பாயா பேபியான்னு இப்போ நேம் சூஸ் பண்ணும்போது சரி ரெண்டு நேமே நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அதனால் செகண்டு ஒரு வேளை நமக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்துட்டுன்னா அவங்களுக்கு வந்து அதில் மிரான் தான் நாங்கள் நியமிக்கலான் இருக்கோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்றே வரும். ஓகே, நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டாடா பை பை. சி யூ. சி சொல்லுங்க. சி யூ.